ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, மென்மையான இட்லியை எப்படி பெறுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். தென்னிந்திய சிறப்பு பெற்ற முக்கிய உணவு இட்லி. பக்குவமாய் அரைத்து கருத்தாய் ஆவியில் வேக வைத்து பரிமாறும் பாரம்பரிய உணவு இந்த சத்து நிறைந்த இட்லி. இன்றும் இதை நாம் அன்றாட வாழ்வில் உட்கொள்கிறோம் என்பதில் மாற்றமில்லை. ஆனால் இந்த இட்லி மென்மையாக செய்கிறோமா என்பது இங்கு முக்கிய கேள்வி. அனுபவத்தை வைத்து பார்க்கும்போதும் அது இல்லை என்றே சொல்ல வேண்டும். நம் முன்னோர்களின் கை பக்குவத்தை பின்பற்றி நான் கண்ட அற்புதமாகும் இந்த மல்லிகைப்பூ போன்ற மென்மையான இட்லி. பூ போன்ற மென்மையான இட்லியின் ரகசியம் இதோ. அன்று 4 பங்கு அரிசியும் 1 பங்கு உளுந்தும் கணக்கு. இன்று அது மாறி 5 பங்கு அரிசியும் 1 பங்கு உளுந்தும் கணக்காயிற்று. காரணம், உளுந்தின் உபரி அதிகம். விருப்பத்திற்கேற்ப அரிசி பருப்பின் அளவை மாற்றும்போதும் அதன் தன்மை மாறிவிடுகிறது. இது மாறும்போதும் இட்லியின் மென்மை குறைந்துவிடும். ஆட்டும் முறை. அரிசி பருப்பை தனித்தனியே கழுவி உளுந்தோடும் வெந்தயம் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வைத்தும் பிறகு முதலில் உளுந்தை அரைக்க வேண்டும். முக்கியமாக ஆட்டும்போது தண்ணீர் ஊற்றுவதை விட இடையிடையே தெளித்து ஆட்ட வேண்டும். உளுந்து பந்து போல் அரைப்பது சிறப்பு. உளுந்தை அதிக நேரம் அரைக்கும் போது நீர்த்துவிடும். அதனால் 20 முதல் 30 நிமிடம் அரைத்தெடுக்கவும். அரைத்த உளுந்து மாவை எடுத்துவிட்டு அதே கல்லில் அரிசியை அரைக்க வேண்டும். அரிசி மாவை மிக மென்மையாக அரைக்கக்கூடாது. சிறிது முன்னரே உப்பு சேர்த்தும் 1/2 நிமிடம் அரைக்க விட்டு எடுத்து உளுந்தோடு சேர்த்தும் நன்கு கையால் அடித்து கலக்க வேண்டும். கரண்டியால் கலக்கக்கூடாது. புளிக்க வைக்கும் நேரம் 6 லிருந்து 8 மணி நேரத்திற்கு மேல் புளிக்க வைக்கக்கூடாது. புளிக்க வைத்த பிறகும் ஒருபோதும் கலக்கக்கூடாது. சுட்டெடுக்கவும் முறை பக்குவம் உண்டு. முக்கியமாக குக்கரில் வேக வைக்கும் இட்லியை விட தூய ஈரத்துணி போட்டும் தட்டில் வேக வைக்கும் இட்லிக்கு மென்மை அதிகம். நான் சொன்னது போன்று நீங்கள் செய்து பார்த்தால் மென்மையான பசுமையான இட்லியை பெறலாம். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.